அடுத்து வெங்காயம் இது வெங்காயம் வந்து மீடியம் சைஸ்ல இருக்கிறதுனால நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கேன் அடுத்து தக்காளி தக்காளி வந்து அதே மீடியம் சைஸ்ல இருக்கிறதுனால ஒரு ரெண்டு எடுத்துக்கேன் இப்போ நான் வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் பொடி பொடியா கட் பண்ணிட்டேன் கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எடுத்துக்கேன் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த கடலை மட்டும் और एट टू टेन हवर्स ऊरे वैचा ना फ्लफिया वंदर अम्ब वेग वे ईसिया त्री विसल्स वेटोना ना वो अदक नम्बर कुंजा ना टेस्ट कुड़को इत ऊरना कुंब वरा स्टव आन पड़ी ना कुर अंत कड़ ती ऊती वन टू को ना ती ऊती वचर इधर मूणु विसिल वरटो अम्ब वेट पड़ोमें இப்போ மூணு விசில் வந்துருச்சு நான் குக்கரை எடுத்துட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாயில நீங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்துனா போதும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதல வந்து நம்ம கொஞ்சம் சோம்பு நம்ம எடுத்து வச்சிருந்தையா பட்டை கிராம்பு ஏலக்காய் அது அதுக்கு அப்புறம் इंजी पूंडु स्पून इंजी पूंडु इंजी पूंड पच्चा वासन पोर अलवक नम्ब वदक्कनो इप्पा इदु कूड पच्चा मिळग एडुत्तु वच्चिरुंदोल्ल अदुवुम करिवेप्पिलैयुम सेर्त्तुक्कलाम इद ओरु 2 सेकंड्स इप्पडि वदक्किट्टु इदु कूडैये नम्ब तक्काळियुम सेर्त्तुक्कलाम தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா சேர்த்தா போதும் அப்புறமா குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கணும் मिगून गरम मसाला पाउडर उंगे मटन मसाला अभी अरे स्पून सेतुको ग्रेविया நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல உங்களுக்கு மீடியமா இருந்தா செமி கிரேவியா இருந்தாலும் ஓகேனா அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன் ஏனா இன்னைக்கு நான் வந்து இத இட்லி கூட தான் சர்வ் பண்ண போறேன் இந்த டிஷ் வந்து நீங்க இட்லி இடியாப்பம் அரிசி மாவு புட்டு சப்பாத்தி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும்
இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் தண்ணி சேர்க்க போறேன். அவ்வளவுதான். இப்ப திறந்து பார்த்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ நீங்க இத நீங்க எந்த டிஷ்க்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், கருப்பு கொண்ட கடலை குழம்பு ரெடி ஆயிருச்சு. Thanks for watching. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, comment பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell button-ஐ ஆன் பண்ணுங்க.